பார்கவி, உடனடியே இப்ப சித்திய ஜாமீன்ல எடுக்கணும். உடனே சித்தியோட லாயருக்கு போன் பண்ணி பேசு. மாயா மேடத்தை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஜாமீன்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு கண்ணு மிக்கிற நேரத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஆனா எனக்கு வேற ஒரு பிரச்சனையை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. சின்ன தம்பி, என்ன பயம் உனக்கு? எல்லாம் என் மாமன் முத்துப்பாண்டிய நினைச்சுதான். அவர் ரொம்ப நல்ல மனுஷர் தாங்க. ஆனா கோபம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அவரை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்லாம மறைச்சதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணங்க. மல்லிய நான் கட்டிக்குவேங்கிற நம்பிக்கையில தான் அவர் என்ன ஆளாக்குனாரு. மல்லி வேற இந்நேரம் நமக்கு கல்யாணம் ஆனதை அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பா. அவர் எந்த வேகத்துல வருவாரோ, அவரை நான் எப்படி சமாளிக்க போறேனோ, எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்குங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, இது ஒன்றும் அவ்வளோ லோ கிடையாது. இது மாயா மேடம் ஏரியா, அவரோட ஆட்டம்லாம் இங்க செல்லாது. மறுபடியும் சொல்றேன், மாயா மேடத்தை மீறி இங்க எதுவுமே செய்ய முடியாது அவரால். அதனால தைரியமா இருங்க சின்ன தம்பி. ஹலோ. ஆமாம்மா, நான் தான் கால் பண்ணியிருந்தேன் சார். ஒரு அர்ஜென்ட் மேட்டர், மேடம் என்ன உங்ககிட்ட பேச சொன்னாங்க. ஓகே சார், உடனடியாக ஜாமீன் வேணும். ஓகே சார், தேங்க்யூ. மேடத்தோட லாயர் தான் பேசினாரு, அவர் என்ன ஆஃபீஸ் வர சொல்றாரு. சரி ஓகே, நான் கிளம்ப. ரகவி, உன் கூட நானும் வரேன். சின்ன தம்பி, சித்திய ஜாமீன்ல எடுக்க தான் நாங்கள் இப்போ லாயர் வீட்டுக்கு போகிறோம். மாயா சித்தி மட்டும் வெளியே வந்துட்டா போதும். அவங்க ஆதரவோட உன் முத்துப்பாண்டி மாமாவை நீ ஈஸியா சமாளிச்சிடலாம். தைரியமா இரு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க கிளம்பலாம். விடு ஸ்வேதா. அப்பா, அம்மா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஸ்வேதா, கோவத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பேசிட்டே இருந்தா சண்டை தான் அதிகமாகும் தவிர குறையாது. பிளீஸ், ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா ரெண்டு பேரும் உட்காருங்க. உங்க டென்ஷன் குறையட்டும், அப்புறம் ஆறாமரா பேசிக்கலாம். என்ன ஆறாமரா பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? ஏங்க, என்ன பண்ணாருன்னு இப்பவே கேளுங்க. பத்மா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட கூடாதுன்ற எண்ணத்துல நான் பேசுறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? ஏய், என்ன நடந்துச்சு சொல்லுடி. பாரதிக்கு இது அஞ்சாவது மாசம். சித்ரா அண்ணன் கொடுக்கலாமான்னு ரேணுகா போன் பண்ணி கேட்கும் போது நீயும் தானமா பக்கத்துல இருந்த? ஆமா. அப்ப நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா இல்லையா? அத இவரும் கேட்டாரு இல்ல? அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? முடிச்சியா? இப்ப நான் பேசலாமா?
மாப்பிள்ள, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. பெத்து குடுக்கறத ஒரு வேலையா முடிவு பண்ணி அதுக்கு உண்டான கூலியும் கொடுத்துட்டோம். இதுல இந்த சடங்கு சம்பிரதாயம் நமக்கு எதுக்கு? இதுக்குதான் நான் இப்ப விளக்க சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க குறுக்க வந்துட்டீங்க. மாசமா இருக்கிற பொண்ணுக்கு சித்திரானம் கொடுக்கறது, வளகாப்பு வைக்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு? வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அது நல்லது. அம்மா சந்தோஷப்பட்டா அந்த குழந்தையும் சந்தோஷப்படும். குழந்தையோட உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அது ஒரு டானிக் மாதிரி. என் குழந்தை நல்லா இருக்கணும், அது நல்லபடியா பிறக்கணும், அது நல்லா வளரணும்னு ஒரு அப்பாவை நான் நினைக்க மாட்டேனா? இப்படி பண்றது ஸ்வேதாவுக்கு பிடிக்கலதான். பாரதி எனக்கு எதுவுமே வேண்டான்னு புடிவாதமா மறுத்தாங்க. நான் தான் அவங்களை கெஞ்சி சமாதானப்படுத்தி உட்கார வச்சேன். நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ என் குழந்தைய இந்த வீட்டு குழந்தைய நீங்க பார்க்கல அப்படிதானே? ஓ, முதல்ல அப்படி பாத்தீங்க, ஆனா இப்ப உங்க கண்ணோட்டம் மாறிடுச்சு, கரெக்டா? சரி, சித்ரானம் கொடுக்கறது ஸ்வேதாவுக்கு பிடிக்கல, அதை மீறிதான் நான் ஏற்பாடு பண்ணேன். பாரதி சித்ரானம் சாப்பிட போற டைம்ல இவ வந்தா, அப்ப அந்த சிச்சுவேஷன்ல இவ என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. சரி, இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பாவம் சாப்பிட உட்காந்துட்டா, சாப்பிட்டு போட்டுன்னு விடுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சூழ்நிலையில அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறது தான் சரி. கரெக்டா சொன்னீங்க மாமா. இதுக்கு பேரு தான் மனிதாபிமானம், இதுக்கு பேரு தான் மனுஷத்தனம். ஆனா உங்க பொண்ணு நீட்டின கையில இருந்த சாப்பாட்டை தட்டி விட்டுட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணான். அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டி எவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ண தெரியுமா? அந்த இடத்துல இவகிட்ட அவ்வளோ கெஞ்சன மாமா, ஒரு வாய் சாப்பிட்டு போட்டோம் பாவம்னு. அந்த நேரத்தில் பாரதி எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. அவங்க மட்டுமா, அவங்களோட சேர்ந்து அவங்க வயிற்றில் இருக்கிற என் குழந்தையும் துடிச்சு போயிருக்கும்ல. என் குழந்தைக்கு நல்லது நினச்சி கடைசியில் நானே கெடுதல் பண்ணிட்டேன். அப்படிதான் நடந்துகிட்டேன், இல்லன்னு சொல்லலையே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுல எந்த தப்புமே இல்ல. அந்த குழந்தைக்காக செஞ்சேன், குழந்தைக்காக செஞ்சேன்னு சொல்றாரு இல்ல, சுத்த போய். நூத்துக்கு நூறு அந்த பாரதியோட சந்தோஷத்துக்காகவும் அவளுக்காகவும் மட்டும்தான் செஞ்சான். இது மட்டும்தான் உண்மை, சந்தேகம். கட்டின புருஷனை நம்பாம இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மரணம் நடந்துப்பாங்க. இந்த சந்தேகம் இவளுக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்கும் இருக்கா? இருந்தா ஓபனா சொல்லிருங்க. மாப்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பாரதி விஷயத்துல நீங்க இவ்வளவு கேர் எடுத்துக்கிறது யாரு பார்த்தாலும் சந்தேகப்படதான் செய்வாங்க மாப்ள. ஓ, ஆக மொத்தத்துல நீங்களும் சந்தேகப்படுறீங்க அப்படிதானே? மாமாவைய மேல சந்தேகப்படுறாருன்னா அப்போ அத்தைய கேட்கவே வேணாம். உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், பாரதி வயித்துல வளர என் குழந்தை மேல மட்டும்தான் எனக்கு அக்கறை. பாரதி மேல எனக்கு கொஞ்சம் கூட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
இதுதான் உண்மை. அதுக்கு சாட்சி என் மனசு மட்டும்தான். அதுக்காக என் மனசெல்லாம் ஒண்ணு கிழிச்சு காட்ட முடியாது. இதுக்கு மேல என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. செல்லம், அதான் மாப்பிள்ளைய சொல்லிட்டாரேமா, அவரை நம்புமா ப்ளீஸ், சந்தேகப்படாத.